Good morning children. Welcome to our class. Today we see the subject second standard max revision. Now we are going to unit one geometry 2d shapes 2D shapes left first one square rectangle triangle circle. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்கொயர் ஸ்கொயர் எப்படி ட்ரா பண்ணுறோம் ஸ்ட்ரைட்டாக ஒன் லைன் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக அந்த லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணணும் ஸ்மால் ஸ்கேல் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டாக எகைன் ஒன் ஸ்மால் லைன் ட்ரா பண்ணுறோம் இப்போ இந்த டூ லைன்ஸுமே என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ ஃபோர் சைட்ஸுமே எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் இப்போ கார்னருக்கு என்னென்னு நேம் கொடுக்கணும் ஏ பி சிடி அப்படின்னு வந்து நம்ம நேம் கொடுக்குறோம் இப்போ ஸ்கொயருக்கு எத்தனை சைட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் சைட்ஸ் இருக்குது அதே மாதிரி எத்தனை கார்னர்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ ஃபோர் கார்னர்ஸ் இருக்குது இதெல்லாம் எல் எல்லா சைடுமே எப்படி இருக்கும் ஈவனாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஏ ஸ்கொயர் ஹேஸ் ஃபோர் சைட்ஸு ஏ ஸ்கொயர் எஸ்கியூயு ஏஆர்இ ஸ்கொயர் ஹேஸ் ஹச் ஏஎஸ் ஹேஸ் ஃபோர் சைட்ஸ் எஸ் சைட்ஸ் டிஇஎஸ் சைட்ஸ் எஸ் ஸ்கொயர் ஹேஸ் ஃபோர் சைட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் பாருங்கள் எஸ் ஸ்கொயர் ஹேஸ் फोर कॉर्न ए स्क्वयु ए स्क्वय हेजो सीओ आर एस कॉर्न एक्वयर हेजोर कॉर्न वन थर्ड पॉइंट आल सैडक्वल ஏஎல்எல் ஆல் சைட்ஸ் எஸ்ஐடிஎஸ் ஆர்ஏஆர்இஆர்ஈக்வல் இஎல் ஈக்வல் ஆல் சைட்ஸ்ஆர் ஈக்வல் நெக்ஸ்ட் ஒன் ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள்க்கு எப்படின்னு ட்ரா பண்ணும் ஃபஸ்ட்டு ஸ்கேல் எடுத்து லென்த்தாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ்லேயும் அதுக்கு லென்த்தாக ஒன் லைன் ட்ரா பண்ணுறோம் அந்த டூ லைன்ஸுமே இப்போ ஜாயின் பண்ணுறோம் இப்போ ரெக்டாங்கிள்க்கு எப்படி இருக்கணும் ஒன் ஒன் சைடு வந்து லென்த்தாகவும் இன்னொரு சைடு வந்து ஸ்மாலாகவும் இருக்கணும் இப்போ ஃபோர் சைடுமே ஈக்குவலாக இருக்கா இல்லை ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குது இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி தான் அது என்னன்னு சொல்லுவோம் ரெக்டாங்கிள்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இதுக்கு கார்னர்ஸ் நேம் கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஏ பி சி டி இப்போ எத்தனை சைட்ஸ் இருக்குது ரெக்டாங்கிள்க்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ ஃபோர் சைட்ஸ் இருக்குது அதே மாதிரி எத்தனை கார்னர்ஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் Four corners. Yeah, rectangle has four sides. A rectangle R I -E C T A N G L E. Rectangle has 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 four sides. Yes, say yes sides. A rectangle has four sides. Next one point Second point a rectangle has four corners. A rectangle r e c t a n g l e rectangle has h a s has four corners.

ஆப்போசிட் சைட்ஸாக ஈக்வல் ரெக்டாங்கிளுக்கு எப்படி இருக்கும் ஆப்போசிட் மட்டுந்தான் ஈக்குவலாக இருக்கும் ஸ்கொயருக்கு ஃபோர் சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா நெக்ஸ்ட்டு ஒன் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி ட்ரா பண்ணுவோம் ஸ்கேல் எடுத்து ஃபஸ்ட்டு ஒன் லைன் ட்ரா பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட் கார்னர்லேருந்து சென்டராக ஃபர்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் அந்த லைனுக்கு சென்டராக ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம் இப்போ ஒன் கார்னர்னரில் இருந்து அந்த பாயிண்டில் கொண்டு போய் கரெக்டாக ஜாயின் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கிற இதில் இருந்து அந்த சென்ட்ரு பாயிண்டில் கொண்டு போய் ஜாயின் பண்ணும் இப்போ ஸ்கேல் வச்சு லைனை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இழுங்க இப்போ பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது ட்ரையாங்கல் மாதிரி இருக்கா இப்போ ட்ரையாங்கிள் வந்துடுச்சா இப்போ இதுக்கு கார்னருக்கு நேம் கொடுங்க ஏ பி சி கார்னருக்கு நேம் கொடுத்தா இப்போ ட்ரையாங்கிள்க்கு எத்தனை சைட்ஸு ஒன் டூ த்ரீ த்ரீ சைட்ஸ் இருக்குது இப்போ ஹவு மெனி கார்னர்ஸ் ஒன் டூ த்ரீ த்ரீ கார்னர்ஸ் இப்போ பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணலாமா a yeah, triangle has three sides a triangle t r i a n g l e triangle has h a s has three sides s i d e s sides a triangle has three sides

ஏ ட்ரைங்கிள் ஹாஸ் த்ரீ கார்னர்ஸ் இப்போ ட்ரைங்கிள் எப்படி ட்ரா பண்ணி அதுக்கான பாயிண்ட்ஸ் எப்படி ரைட் பண்ணணும்னு தெரியுது இல்லையா நெக்ஸ்ட்டு ஒன் சர்க்கிள் இப்போ சர்க்கிள் நம்ம எதை வச்சு நம்ம ட்ரா பண்ணுவோம் பேங்கிள் வச்சு அழகாக சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணணும் அந்த சர்க்கிள் எப்படி இருக்கணும் அப்படியே அழகாக ரவுண்டாக இருக்கு வரணும் பேங்கிள் வச்சு நம்ம போட்டோம்னா தான் நமக்கு அந்த சேஃப்டி சரியா எதை யூஸ் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணோம் பேங்கிள் வச்சு இதில் எந்த இடத்துலயாவது பெண்டாகி இதாக இருக்கா இல்லை இப்போ இது வந்து என்ன அது ஒரு க்ளோஸ்டு கருவ் இதுக்கு சைட்ஸ் எங்கேயாவது இருக்கா இப்போ நம்ம இது ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள்குலாம் நம்ம சைட்ஸு கார்னர்ஸ் எல்லாம் இருந்தது நம்ம பார்த்தோம் இல்லையா ஆனால் சர்க்கிள்க்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அது வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வ் ப் சர்க்கிள்கான பாயிண்ட்ஸ் பாருங்க ஃபஸ்ட்டு சர்க்குல் ஈசிய க்ளோஸ்டு கர் சிஐஆர்சிஎல்இ சர்க்குல் ஐஎஸ்இ க்ளோஸ்டு சிஎல்ஓ எஸ்இடி க்ளோஸ்ட் கவ் சியுஆர்விஇ கவ் சர்க்குல் ஈசிய க்ளோஸ்டு கவ் Next point. It has no sides and no corners. I T it has Yes has no Yen no Sides. Yes, sides. And and D and Y no corners. C -O -R N-E-R-S. rs corners it has no sides and no corners next one unit 3 patterns patterns how many types of pattern 2 types of pattern and now bring first one growing pattern next one repeated pattern ஃபஸ்ட் ஒன் குரோயிங் பேட்டர்ன் குரோயிங் பேட்டன்ஸ்க்கு எப் என்ன எப்படி வருதுன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சம் பாருங்க ஏசம் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் இப்போ ஒன் நம்பருக்கும் அனதர் ஒன் நம்பருக்கும் ஹவு மெனி நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டு டூக்கும் ஃபோர்க்கும் டூ ஆஃப்டர் த்ரீ ஃபோர் எத்தனை டிஃப்ரென்ஸ் வருது டூ நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது அடுத்தது ஃபோர்க்கும் சிக்ஸுக்கும் பாருங்கள் ஃபோர் ஆஃப்டர் ஃபைவ் சிக்ஸ் டூ நம்பர்ஸ் Next நெக்ஸ்ட்டு சிக்ஸ் 8. 6 ஆஃப்டர் 7, 8. 2 நம்பர்ஸ் different. அப்போ என்ன பண்ணும் 2, டூவாக ஆட் பண்ணிட்டு போகணும் இப்போ எயிட் கூட டூ ஆட் பண்ணுங்கள் டூ leave எயிட் ஆஃப்டர் நைன் டென் இப்போ என்னென்னு ரேட் பண்ணும் 10. 10 கூட 2 ஆட் பண்ணுங்க. டென் ஆஃப்டர் லெவன் டுவல் இரு நம்பர் டுவெல் நெக்ஸ்ட்டு டுவெல் கூட டூ ஆட் பண்ணுங்கள் டுவெல் ஆஃப்டர் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் இப்போ இதை ஃபோர்டீன் நெக்ஸ்ட் பிசாம் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி இது எப்படி இருக்குது டென் டென்னாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ ஃபார்ட்டி ஆஃப்டர் ஃபிஃப்டி 50 ஆஃப் கூட டென் ஆட் பண்ணால் சிக்ஸ்டி சிக்ஸ்டி கூட டென் ஆட் பண்ணால் செவன்ட்டி இப்போ இது டென் டென்னுங்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்க ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபோர் இப்போ ஒன் நம்பர் டூ அனதர் நம்பர் ஹவு many நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப்டர் ஃபார்ட்டி சிக்ஸ்

இப்போ என்ன பண்ணும் த்ரீ த்ரீயை ஆட் பண்ணும் ஃபிஃப்டி ஃபோர் கூட த்ரீ ஆட் பண்ணுங்க ஃபிஃப்டி ஃபோர் ஆஃப்டர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் இப்போ ஃபிஃப்டி செவன் கூட த்ரீ ஆட் பண்ணோம் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி கூட த்ரீ ஆட் பண்ணுங்கள் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி 3, Write the number 63. next, d sum, 12, 18, 24, 30. For how many numbers difference? 12 and the 18, 12 to the 18, 12 after 13, 14, 15, 16, 70, 18. how many numbers difference? 6.

Thirty-six after six finger leave. Huh? Thirty-seven. Thirty-eight. 39, 40, 41, 42. Next, six finger leave. Forty-two after. forty three, forty four, forty five, forty six, forty seven. ஃபார்ட்டி எயிட் ரைட் த நம்பர் ஃபார்ட்டி எயிட் நெக்ஸ்ட் ஈசம் பாருங்கள் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எப்படி இருக்கு ஃபைவ் ஃபைவ் டிஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஃபைவ் 5 ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ தேர்ட்டி ஃபைவ் கூட ஃபைவ் ஆட் பண்ணுங்கள் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி ரைட் தி நம்பர் 40 நெக்ஸ்ட் 5 ஆட் பண்ணுங்க 40 ஆப்டர் 41 42 43 44 45 நெக்ஸ்ட் 5 45 கூட 5 ஆட் பண்ணா 46 47 48 49 50 ரைட் தி நம்பர் 50 நெக்ஸ்ட்டு ஒன் ரிப்பீட்டட் பேட்டன் இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ரிப்பீட்டட் பேட்டன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஏ சம் என்ன கொடுத்துக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் இப்போ எகைன் ஒன் வந்துச்சு அப்போ என்ன வரும் ரிப்பீட்டடாக தான் வரும் அப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் என்ன ரைட் பண்ணும் டூ த்ரீ ஃபோர் நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள் ஃபைவ் 10, 15, 20. எகைன் 5 கொடுத்துட்டாங்க அப்போ 5 அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 10, 15, 20. நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள் 4, 8, 12, 60. எகைன் 4 வந்துச்சு அப்போ ஃபோருக்கு அடுத்தது என்ன இங்கே கொடுத்துருக்கு எவல் சிக்ஸ்டீன் இது எல்லாமே என்னது ரிப்பீட்டடாக அதே தான் நமக்கு திரும்ப வருது அதனால் அது என்னன்னு சொல்கிறோம் ரிப்பீட்டட் பேட்டன் சொல்லி சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு டிசம் பாருங்கள் சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ எகைன் சிக்ஸ்டீன் இப்போ சிக்ஸ்டீன் ஆஃப்டர் என்ன ரைட் பண்ணும் எயிட்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ நெக்ஸ்ட் ஒன் ஈசம் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி நைன் அகைன் தேர்ட்டி வந்துச்சு அப்போ நெக்ஸ்ட்டு ரைட் பண்ணுறது தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி நைன் இப்போ ரிப்பீட்டட் பேட்டர்ன் எப்படி ரைட் பண்ணுறதுன்றது தெரியுதா ஈஸியாக இருக்கா பேட்டன்ஸ் எல்லாமே Thank you, children.